வணக்கம். நாம் பார்த்து கொண்டிருப்பது கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸ். நம் பள்ளியில் முதல் பருவத்தின் முடிவான நாள் இன்றுதான். ஒரு பருவத்தையே முடிவு செய்ய போவதும் இந்த வாரம்தான். ஆம், முதல் பருவ தேர்வுகள் செப்டம்பர் 26 தொடங்கி இன்று வரை 6 நடந்து முடிந்தன. இது அல்லது அது என எண்ணுதல் சரியா? சரியும் தவறும் இரண்டிலும் இருக்கும். தவறுகள் கொய்து, சரிகள் நெய்து, மூன்றாவது ஒன்றையும் முகிழ்பிக்க நேரலாம். கொடுத்ததற்குள் ஏன் ஒடுங்கிட வேண்டும்? வாழ்வில் ஒவ்வொரு சூழலையும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு. அவற்றை சாதுரியமாக சமாளிக்க திறமை ஒவ்வொருவருக்கும் அவசியம். வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு தேர்வுதான். தேர்வில் மதிப்பெண்கள் எவ்வளவு வாங்கப் போகிறோம் என்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கும். தேர்வு முடிவுகள் சாதகமாக அமைந்தனவா இல்லையா என்பது மாணவர்களின் மனநிலையை பொறுத்துதான். தேர்வு முடிவுக்கு தகுந்தாற்போல் தொடர்ந்து 2 தொடக்கத்திலிருந்தே மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும். மாணவர்கள் எந்தெந்த பாடங்களில் எவ்வாறு மதிப்பெண்கள் பெறுகின்றனர் என்பது பெற்றோருக்கும் ஆவலாகவே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. முதல் பருவ விடுமுறை நாளை தொடங்கி அக்டோபர் 9 வரை நீடிக்கிறது. விடுமுறை நாட்களையும் மாணவர்கள் சிறந்த முறையில் கழிக்க ஒப்படைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த வாரம் நாம் நவராத்திரி கொண்டாட்டங்களை பற்றி பேசினோம். நவராத்திரி பண்டிகை உலக நலத்துக்காக தன்னை நம்பும் பக்தர்களுக்காக ஸ்ரீ மகாதேவி பிரசன்னமாகி மகிஷாசுரவதம் நடத்தி தன் குழந்தைகளை எப்படியும் காப்பாற்றுவேன் என்று பறைசாற்றும் நாளே விஜயதசமி நன்னாளாகும். தாய் ஆதிபராசக்தியே லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி என முப்பெரும் தேவிகளாக ரூபம் கொண்டு வாழ தேவையான ஐஸ்வர்யம், ஞானம், வீரம் போன்றவற்றையும் அருள்கிறாள். நம் ஒவ்வொருவரின் தாயும் வணங்கக்கூடியவர்கள் என்பதை நாம் வாழ்வில் மறக்கக்கூடாது. நவராத்திரி கொண்டாட்டங்கள் நம் பள்ளியில் தினமும் வகுப்பு வாரியாக மிகச்சிறப்பாக நடந்தன. நவராத்திரி முடிந்த 10 நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிதான். ஆம், நம் பள்ளியில் ப்ரீகேஜி வகுப்புகளுக்கான சேர்க்கை வருகின்ற அக்டோபர் 5 சிறப்பான முறையில் துவங்க உள்ளது. தமிழ்நாடு வனத்துறை சார்பில் வன உயிரின வார விழா இந்த வாரம் கடைபிடிக்கப்பட்டது. இவ்விழாவையொட்டி நாமக்கல் வனத்துறை பல திறனாய்வு போட்டிகளை நடத்தியது. அதில் நம் பள்ளியை சேர்ந்த சித்தார்த் மற்றும் எலிநிதி என்ற 8 மாணவர்கள் கலந்து கொண்டு நம் பள்ளியை அடையாளப்படுத்தினர். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸ் உடன். நன்றி, வணக்கம்.